ஹாய் ஹலோ, இது உங்களோட மேட்மத் ட்யூட்டர் சேனல். இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துட்ருக்கோம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், அதே மாதிரி சிபிஎஸ்இ டாபிக்ஸும் போடுறோம். அதை விட எக்ஸ்ட்ரா ஏதாவது அப்ளை பண்ணுறது ரிலேட்டடாகவும் நான் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெகுலராக நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓரளவுக்கு வியூஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்குது, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். டோட்டலாக ஒரு 20,000 வியூஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ரேஷன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அது ரிலேட்டடாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை பர்சனலாக எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நான் அதை வீடியோவாக யூடியூப்பில் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணி நம்மளோட சேனலை போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் ஆல், தேங்க்ஸ் யுவர் சப்போர்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கூகுள் பேஜ் வந்து எப்பயும் போல் நம்ம மொபைலில் ஓப்பன் பண்ணுவோம்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கூகுள் பேஜ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் எதை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா, ஹோம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு இருக்கதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கிற ஸ்மார்ட் கார்டு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு காட்டிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை தான் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அதில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வருது பாருங்கள், நுழைவு, துறை நுழைவு, இந்த மாதிரி எல்லாமே வருது. இதுக்குள்ளே தான் நம்மளுக்கான ரேஷன் கார்டும் இருக்குது, ரேஷன் கார்டு அப்ளை ஆன்லைன்ஸும் இருக்குது. இது தான் மொத்தமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, அதுக்கு கீழே ரேஷன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வெப்சைட் வந்து கீழே இருக்கும். இப்போ அந்த வெப்சைட் வந்துடுச்சு. மின்னணு அட்டை விண்ணப்பிக்க, மின்னணு அட்டை விண்ணப்பித்த நிலை, நகல், மின்னணு குடும்ப அட்டை, இந்த தான் இதுதான் நமக்கு தேவையானது. இதில் எது நமக்கு இப்போ தேவையோ புதுசாக அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணணும். அப்ளை பண்ணதை செக் பண்ண போகிறோம் அப்படின்னா நிலை வந்து பார்க்கணும். இப்போ ஏற்கனவே அப்ளை பண்ணதுக்கு நகல் எடுக்கணும், குடும்ப அட்டையும் நம்ம விண்ணப்பிக்க முடியும். அது விண்ணப்பித்ததுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன, மின்னணும் அப்படின்னா இப்போ உள்ள இ ரேஷன் கார்டு, அதாவது எலக்ட்ரானிக் கார்டு மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அதுதான் மின்னணு அட்டை சேவை கார்டு. நகல் மின்னணுனா நம்ம ஃபஸ்ட் யூஸ் பண்ண மாதிரி நகலாக கொடுக்குறாங்க. அடுத்து மின்னணுட்டை தொடர்பான சேவைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போ நம்ம வேறு ஒரு வீட்டுக்கு மேரேஜ் பண்ணி போயிருந்துக்கலாம், இல்லைன்னா வேறு ஒரு வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம், இல்லை வேறு யாராவது நம்ம வந்து ஜாயின் பண்ணுறாங்க நம்ம வீட்டில் அப்படின்னா அந்த உறுப்பினரை சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். முகவரி மாற்றம் செய்யணும்னா, இப்போ நம்ம இதே ரேஷன் கார்டே இருக்கும், எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, நம்மளோட அட்ரஸ் மட்டும் இப்போ இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்பா தான் தலைவராக இருக்காங்க, ஒருவேளை நம்ம அம்மா இருக்காங்க, அவங்கள மாற்றிட்டு நம்ம பேரோ இல்லை வேறு யார் பேரோ ஜாயின் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம மேரேஜ் பண்ணி வேறு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட பேரை நீக்கிறதுக்கானதோ, இல்லை யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள நீக்கிறதுக்காகவும் இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு போயிட்டேன். போயிட்டு புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் இருக்குது, பழைய குடும்ப அட்டை பதிவு இருக்குது, பழசு இருக்கதை இ கார்டுக்கு மாற்றுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். புதுசு தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம புதுசு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டா கீழே வர ஹெட்டிங் நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட்டு, ஃபாதர்ஸ் அல்லது ஹஸ்பண்ட் நேமு, அட்ரஸ்ஸு, இது எல்லாமே நம்ம தமிழ்லையும் கொடுக்கணும், இங்கிலீஷ்லேயும் கொடுக்கணும். ரெண்டுமே ஃபில் பண்ணிட்டு வந்தோம்னா அடுத்து நம்மளோட ஃபோட்டோ கேட்கும். நம்மளோட ஃபோட்டோ, அதாவது யார் நான் ஒருவேளை அம்மா கொடுத்துருந்தோம்னா அம்மாவோட ஃபோட்டோ, அப்பாவை நம்ம குடும்பத்தலைவராக கொடுத்துருந்தோம்னா அப்பாவோட ஃபோட்டோ வந்து, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா அவங்க ஃபோட்டோ கொடுத்து அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்ணிட்டு எந்தெந்த ஊர், என்னென்ன நம்மளோட ஃபோன் நம்பர், நம்மளோட இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து லாஸ்ட்டாக எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கீழே காட்டும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிக் பண்ணிட்டு சைன் இன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்களை சேர்க்க சொல்லுவாங்க. அதில் யார் யார் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க, அதாவது நம்ம ஃபேமிலியில் இப்போ அப்பா பேர் கொடுத்தா அம்மா பிள்ளைங்க, தாத்தா பாட்டி அவங்க மாதிரி, அந்த மாதிரி எத்தனை பேர் நமக்கு தேவையோ அத்தனை பேரோட நேமு, அவங்களோட என்னது ஆனா பெண்ணா, அவங்களோட பர்த்டே டேட்டு, நமக்கு நமக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறதையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். நம்ம பழைய ரேஷன் கார்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி இதில் எல்லாம் மென்ஷன் பண்ண போகிறோம், பட் இது வந்து நமக்கு எதுவுமே பிரிண்டட் ஆகி வராது. அடுத்து நம்ம என்ன ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு வந்து தேர்வு செய்ய போகிறோம். அதை கிளிக் பண்ணால் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னா, ஒரு நாலு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வரும். அதில் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணால் போதும். இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லி பாருங்கள்.
அந்த பேஜை கிளிக் பண்ணால் நோ கமாடிட்டி, பண்டகமில்லாட்டை, ரைஸ் கார்டு, அரிசி, சுகர் கார்டு, அதர்ஸ், இந்த நாலு ஆப்ஷன்ஸ் வருது. இதில் நமக்கு என்ன யூஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். நான் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். நோ கமாடிட்டி அப்படின்னா எந்த பொருளுமே நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன், பண்டகமில்லா அட்டை. அப்படின்னா எந்த பொருளும் தேவையில்லை, ஆனால் எனக்கு ரேஷன் கார்டு வேணும் அப்படிங்கிற மீனிங். செகண்ட் ஒன் வந்து சுகர், சுகர் கார்டு, அது அரிசிக்கு பதிலாக, அதாவது அரிசி இல்லாமல் சுகர் வந்து கொஞ்சம் கூட கொடுக்குற கார்டாக இருக்கும். அந்த இதுதான் சுகர் அட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணால் கிடைக்கக்கூடியது. அதுக்கடுத்து நான் என்ன கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரிசி அட்டை அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் என்ன கிடைக்குன்றது, சுகரை உட்பதாக அரிசி கிடைக்கும். இது மற்றவையில் என்னென்ன இருக்குது அப்படின்னா போலீஸு, அடுத்து போலீஸ் கார்டு, பர்சன் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டு, இது தான் இருக்குது. இப்போ நான் எங்கள் மம்மியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டு வந்து நான் அப்ளை பண்ணேன். எல்லாம் அப்ளை பண்ணி வந்ததுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டது. எதை எல்லாமே நம்ம இதில் எது இருக்குது, ஆதார் அட்டையா, நம்மளோட அதாவது நமக்கு ஒரு ப்ரூஃப், எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை வேணால் எந்த ப்ரூஃப் வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம். அதை கொடுத்துட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் வந்துடும். இது அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நிறைய அமௌண்ட் பே பண்ணுறதா இருக்காது. நான் ஏன் இதை அப்ளை பண்ணேன்னா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் கார்டு இருக்குது, ஸோ அப்ளை பண்ணல. இது எல்லாமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பதிவு செய்க அப்படின்னு கொடுத்துட்டா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் வந்து பே பண்ணணும். பேமெண்ட் பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் கம்மியாக தான் வரும், அப்புறம் நம்மளோட அட்டை வந்து கிடச்சிடும். அதை செக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா என்றைக்கு வருமோ அன்றைக்கி வந்து வாங்கிக்கலாம். பழசாக இருந்தது அப்படின்னா பழைய கார்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட நான் பழைய அட்டையோட நம்பரு எந்த அதாவது நம்ம ரேஷன் கிடைக்குன்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்கள்ல அந்த குறியீடு, அந்த மூணு எழுத்து குறியீடு, அதுக்கப்புறம் நம்ம பழைய ரேஷன் கார்டோட குடும்ப அந்த இது இருக்குள்ள நகல், அதையும் நம்ம பதிவேற்றம் செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே புதுசாக இ-கார்டாக மாறிடும். நம்ம அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டிய இந்த ரேஷன் கார்டு வந்து நம்மளே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் வச்சே அப்ளை பண்ணலாம். இதை விட்டுட்டு நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட போய் டிபெண்ட் பண்ணி அதுக்கு 2000 ரூபாய் செலவழிக்கிறதுக்கு நம்மளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்மளோட ரேஷன் கார்டோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்படி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் வேணால் யார்கிட்டையாவது படித்தவங்கக்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செய்வாங்க. இல்லைன்னா நம்மளோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.